Hello viewers, first time நம்ம சேனல்ல பாக்குறீங்களா மறக்காம PV All Rounder RGR க்கு subscribe பண்ணிக்கோங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். உருளைக்கிழங்குல கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அவிச்சு தோலை உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஒரு கால் மணி நேரமாவது அதில் ஊறணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கால் மணி நேரம் ஊறும்போது உப்புலாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூணு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன், அது வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் காயட்டும். கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு நாலு தட்டி போட்டுக்கலாம். செவந்த உடனே இப்போ வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா நைஸாக பொன்னிறமாக வரமாரி வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். கருவேப்பிலை ரெண்டு போட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் நல்லா எண்ணெய் புரிஞ்சு வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லா வதங்கிடுது. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். அந்த தொக்குலியே தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டாச்சு ஏற்கனவே. உருளைக்கிழங்குக்கும் நம்ம தனியாக போட்டு ஊற வச்சுருந்தோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இது போல் சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்குலையும் உப்பு ஏறி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.